தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். ஜிடிஎஸ் என்கேஜ்மெண்ட் விதிகளிலே 2020 விதிகளிலே ஜிடிஎஸ் ஊழியருக்கான இடமாற்றம் குறித்து தெளிவான ஆணைகள் வந்திருக்கின்றன. நாமும் கூட ஜிடிஎஸ் ஊழியர் இடமாற்றம் குறித்து தனியான ஒரு வீடியோ பதிவினை வெளியிட்டிருக்கிறோம். அருள் கூர்ந்து அந்த வீடியோ பதிவினை இதை பார்ப்பதற்கு முன்னதாக மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்க்கவும். ஏனென்றால் உங்களுக்கு இதனுடைய தெளிவு என்பது மிகத் தெளிவாக கிடைக்கும். ஜிடிஎஸ் ஊழியருக்கு இடமாற்றம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் விஜிலன்ஸ் கிரவுண்டில், அதாவது எச்சரிக்கை நடவடிக்கையாக, ஒரு ஜிடிஎஸ் ஊழியரை இடமாற்றம் செய்திடலாம் என்கின்ற ஒரு சரத்தும் அந்த விதிகளிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கான, அதாவது அந்த விதிகளானது 21/10/2019 அன்று சுற்றுக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. பின்னதாக 2020 அவைகள் அந்த ஜிடிஎஸ் கான்டாக்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் ரூலிலே அவைகள் சேர்க்கப்பட்டு விட்டன. இது குறித்து பல்வேறு விதமான விவரங்கள் கேட்டு கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை எல்லாம் பரிசித்து அந்த விதி 2G டிட்டர்மினேஷன் ஆஃப் சீனியாரிட்டி என்கின்ற ஒன்றை புதிதாக அந்த விதிகளிலே சேர்க்கலாம் என்று இலாக்கா அறிவித்திருக்கிறது. என்ன அவைகள்? ஒரு ஜிடிஎஸ் ஊழியர் இடமாற்றம் பெற்றிருந்தால், அதாவது இலாக்காவால் அவருடைய விருப்பம் இல்லாமல் ஒரு எச்சரிக்கை காரணமாக, ஒரு விஜிலன்ஸ் காரணமாக, அல்லது ஒரு ஃப்ராடு நடைபெறக்கூடிய அந்த நேரங்களிலே அவர் இடமாற்றம் செய்திருந்தால், அவருடைய சீனியாரிட்டி என்பதை எப்படி நிர்ணயிப்பது என்பதற்கான இந்த ஆணை. அதுபோன்று ஒரு இடமாற்றம் செய்யக்கூடிய அந்த ஜிடிஎஸ் ஊழியர், அவருடைய சீனியாரிட்டி என்பது அவர் எந்த தேதியிலே ஜிடிஎஸ்ஸாக சேர்ந்தாரோ அதையே கடைபிடிப்பதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கடைபிடிக்கும் பொழுது ஒரு அவருடைய சீனியாரிட்டியை எந்த இடத்திலே பொருத்துவது, ஒரே நேரத்திலே இரண்டு பேர் இருந்தால் அந்த நேரத்திலே அவரை எப்படி அந்த இடத்திலே பொருத்துவது என்பதற்காக, அந்த என்று அடிப்படையிலே அவர் ஜிடிஎஸ்ஸாக பணியிலே சேர்ந்தாரோ அந்த தேதியை கணக்கிலே கொள்வது, அப்படி இல்லை என்றால் அவர் பிறந்த நாளை கணக்கிலே கொள்வது, யார் அதிகமான வயது இருக்கின்றாரோ அவருக்கு அந்த முன்னதாகவே அவரை சீனியராக கருதுவது, அப்படியும் இல்லை என்றால் ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனிலே யார் முன்னதாக பெற்றிருக்கின்றாரோ அவரை முன்ன சீனியராக நிர்ணயம் செய்வது என்ற மூன்று நிபந்தனைகளை தற்பொழுது வந்திருக்கிறார்கள். எப்பொழுது வரும்? ஒரு சீனியாரிட்டி நிர்ணயிக்கக்கூடிய நேரத்திலே அதே தேதியிலே அதே அவருடைய பொசிஷனுக்கு ஈக்குவலாக வேறொருவர் இருந்தால் அவர் இரண்டு பேரையும் ஒப்பிட்டு எப்படி இந்த சீனியாரிட்டி நிர்ணயிக்கலாம் என்பதற்காக இந்த 2G டிட்டர்மினேஷன் ஆஃப் சீனியாரிட்டி என்கின்ற சரத்தானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை தவிர 21/10/2019 ஆணையிலே சொல்லப்பட்டவைகள் எல்லாம் அப்படியே பொருந்தும் என்று இந்த ஆணை, அதாவது 31/5/2022 அன்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஜிடிஎஸ் ஊழியரை இலாக்காவினுடைய காரணமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட்ஸ், விஜிலன்ஸ் கிரவுண்ட்ஸ் அடிப்படையிலே இடமாற்றம் செய்தால் அவர்களுடைய சீனியாரிட்டி என்பது இனி பறிபோகாது, அவர்களுடைய ஒரிஜினல் சீனியாரிட்டி என்பது பாதுகாக்கப்படும் என்பதுதான் இந்த ஆணையினுடைய முக்கியமான நோக்கம். என்ன தோழர்களே, புரிந்து கொண்டீர்களா? மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.